சக்கரை வியாதியை வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று டைப் 1 டயபிட்டிஸ், இன்னொன்று டைப் 2 டயபிட்டிஸ், இன்னொன்று குழந்தை உண்டாகும் போது வரக்கூடிய டயபிட்டிஸ்க்கு சொல்கிறது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மூணு பேசிக்காக சொல்லக்கூடிய டைப் ஆஃப் டயபிட்டிஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டைப் 1 டயபிட்டிஸில் என்ன அப்படின்னா, ப்ரொடாமினன்ட்லி வந்து இன்சுலின் உற்பத்தியே ஆகாது. இந்த டைப் 2 டயபிட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா, உற்பத்தி ஆகிற இன்சுலின் ஒழுங்காக வேலை பார்க்காது. இதுதான் மெயின் பிரச்சனை. டைப் 1 டயபிட்டிஸ் ப்ரொடாமினன்ட்லி சின்ன குழந்தைங்களுக்கு வரும், 15-20 வயசுக்குள்ளே வரும். டைப் 2 டயபிட்டிஸ் 40 வயசுக்கு மேலே வரும். ஸோ டைப் 1 டயபிட்டிஸ் யூஸ்வலி ஒல்லியாக இருப்பாங்க, டைப் 2 டயபிட்டிஸ் கொஞ்சம் வெல் பில்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான், 20 வயசுக்குள்ளே டைப் 1, 40 வயசுக்கு மேலே டைப் 2. டைப் 1ல் ப்ரொடாமினன்ட்லி இன்சுலின் உற்பத்தியே ஆகாது, ஆனால் டைப் 2ல் இன்சுலின் உற்பத்தி ஆகிறதும் கம்மியாக இருக்கும், ஆனால் வேலை பார்க்குறது கம்மியாக இருக்கும். ஸோ இதை தான் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ரைட், இது சக்கரை வியாதி ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, முக்காவாசி வயசாகும் போது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் சக்கரை வியாதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 45-50 வயசுக்கு மேலே, வீட்டில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, யாருக்காவது சுகர் இருக்கிறவங்க, நம்ம வெயிட் ரொம்ப ஜாஸ்தி, ஓவர் வெயிட் ஒபேஸாக இருக்கிறவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதவங்க, எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, ஓடி ஆடி நடமாடாதவங்க இவங்களுக்கு, அண்ட் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், சாப்பாடு தேவைக்கு அதிகமாக நம்ம இஷ்டப்பட்டு கண்கள் பார்க்குறது எல்லாம் சாப்பிடணும்னு தோன்றவங்க இவங்களுக்கெல்லாம் சக்கரை வியாதி புதாமட்டாக வரும். இந்த டைப் 1 டயபிட்டிஸ்க்கு வந்து என்ன ஆகுனா, கணையம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வரும். அது எதனால் வரும்? ஆட்டோஇம்யூன் கண்டிஷனால் வரும், சில வைரல் இன்ஃபெக்ஷனால் வரும், சில டைம் வந்து கணையம் வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷனால் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் இன்சுலின் உற்பத்தி பண்ணாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து டைப் 1 டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எந்த லேடிஸ்க்கு வந்து குழந்தை உண்டாகும் போது சக்கரை வரும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வயசாகும், வயசாகி ப்ரெக்னென்ட் ஆகவங்களுக்கு, முதல் பிரசவத்தில் சுகர் இருந்துச்சுன்னா, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, பாலிசிஸ்டிக் கிட்னி ஓவரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்போவுமே பசி ஜாஸ்தியாக இருக்கும், நாக்கு வறண்டு போகும், தண்ணி தாகம் ஜாஸ்தியாகும், நைட் அடிக்கடி யூரின் போகும், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம முதல்ல பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் சக்கரை பேஷண்ட்டோட அறிகுறிகள், சக்கரை இருந்தால். இதை தவிர கைகால் வலிகள், கைகால் குத்துறது, இதெல்லாமும் சக்கரை பேஷண்ட்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், இதெல்லாம் அறிகுறிகள். சரி, இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டெஸ்ட் வந்து வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட் பண்ணணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பண்ணணும், ரேண்டம் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணணும், இல்லைனா HbA1c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். இதெல்லாம் தான் 4 டெஸ்ட்டு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் சக்கரை பேஷண்ட்டுக்கு பண்ணுறது. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வெறும் வயிற்றில் பண்ணும்போது 126 mg பர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா சக்கரை வியாதி உண்டு. இந்த HbA1c சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 6.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சக்கரை வியாதி உண்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் 200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சக்கரை வியாதி உண்டு. இப்போ டைம் ஒரு நாளைக்கு எப்போமாவது ஒரு தடவை எடுத்து, அதோடு சேர்த்து இந்த சிம்டம்ஸ் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பசி ஜாஸ்தி எடுக்கிறது, வெயிட்டு குறையிறது, தண்ணி தாகம் எடுக்கிறது, நைட் யூரின் போடுறது, இதெல்லாம் இருந்தாலுமே சக்கரை வியாதின்னு எடுத்துக்கலாம். ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறது வெறும் வயிற்றில் 126, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 200க்கு மேலே, HbA1c 6.5க்கு மேலே, இல்லை ஒரு ரேண்டம் டெஸ்ட் எப்போனாலும் டே டைமில் எப்போ எடுத்தாலும் 200க்கு மேலே ப்ளஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள சக்கரை வியாதின்னு எடுத்துக்கலாம். இந்த HbA1c அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா, ரத்தத்தில் சுகர் ஜாஸ்தி ஆகும்போது ரத்த அணுக்கள்குள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபினில் வந்து குளுக்கோஸ் போய் அட்டாச் ஆயிரும். ஸோ நிறைய குளுக்கோஸ் ரத்தத்தில் இருந்துச்சுன்னா நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்டாச் ஆன குளுக்கோஸ்க்கு பேர் தான் HbA1c. ஹீமோக்ளோபினோட சேர்ந்த குளுக்கோஸுக்கு பேர் தான் HbA1c. ஸோ இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சுகர் இருக்குதுன்னு அர்த்தம், இது கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் இல்லைன்னு அர்த்தம். இது ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு பட்னியாக இருந்தோன்னா அடுத்த 8 மணி நேரம் கழித்து சுகர் லோவாக இருக்கும், நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா அடுத்த 12 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சுகர் ஜாஸ்தியாகும். ஸோ சுகர் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டும் உடல் பயிற்சி வச்சு குறையும் செய்யும், மேலையும் ஏறும். பட் ஆனால் HbA1c வந்து ஒரு ஆவரேஜை காட்டும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டெஸ்ட். ஸோ 6.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சுகர் பேஷண்ட், 5.7லேருந்து 6.5 வரைக்கும் சக்கரை தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பேஷண்ட், 5.7 கீழே இருந்துச்சுன்னா நார்மல் பேஷண்ட். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து இந்த HbA1c பார்க்கணும். இதோடு சேர்த்து என்ன வியாதிகள்லாம் வரும்னா, கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும், பிபி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொழுப்பு சத்துக்களை டெஸ்ட் பண்ணணும், பிபி செக் பண்ணிக்கணும்,
வரும்போது சக்கரனால் வரக்கூடிய விளைவுகள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு இசிஜி, ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு யூரின் டெஸ்ட். இதுதான் 9 டெஸ்ட்டு கண்டிப்பாக பேஷண்ட்டை மாத்திரை மருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணி வைக்கணும். சரி, இது ஒரு பக்கம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கு டெஸ்ட் பண்ணும்? 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே டெஸ்ட் பண்ணணும். 18-20 வயசுக்கு மேலே குண்டாக இருக்கிறவங்க ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர். ரிஸ்க் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, யாருக்கா சுகர் இருக்கிறவங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதவங்க, கண்ணாபின்னான்னு சாப்பிட்றவங்க, இவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து என்ன வரும்னா, ஒன்று சுகர் பேஷண்ட்டுன்னு வரும், இல்லைன்னா ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு வரும். சுகர் பேஷண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சக்கரை வர்றதுக்கு முன்னே இருக்கிற ஸ்டேஜ் ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னா, இந்த மக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி நம்ம செக் பண்ணி அவங்க சக்கரை பேஷண்ட்டாக மாறுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த பகுதியில் நம்ம பேசினது வந்து சக்கரை வியாதினால் என்ன, அது எப்படி, அதோடய சிம்டம்ஸ் என்ன, அது வர்றதுக்கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அப்புறம் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம், இதுதான் இந்த பகுதியில் பேசியிருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.